பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த போட்டியாளராக ரச்சிதா வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புகள் பயங்கரமாக குவிஞ்சிட்டு வருது. தொடர்ந்து ரச்சிதா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோ பற்றியும் அதன் மூலியமாக வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறது பற்றியும் வெளிப்படையாகவே வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் செவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி முடிஞ்சுது. ஸோ 18 போட்டியாளர்களோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வைல்ட் கார்டாக உள்ளே போய் டைட்டிலில் ஜெயிச்சுட்டு போனாங்க. ஸோ பிக் பாஸ் வரலாற்றிலேயே வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து யாருமே டைட்டில் இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. அந்த வரலாற்றை பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு மாற்றி எழுதியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் பிக் பாஸ் டைட்டில் வின்னரான அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பட வாய்ப்புகள் குவியும் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. பொதுவாகவே பலருமே இந்த பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டால் அவங்களுக்கு பட வாய்ப்புகளோ சீரியல் வாய்ப்புகளோ குவியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஷோவில் வந்து கலந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சது போல் அவங்களுக்கு வாய்ப்புகள் அமையுதா அப்படிங்கிற மாதிரியாக கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். பிக் பாஸ் ஷோவில் பங்கேற்ற பலரில் ஒரு சிலர் மட்டும்தான் துறைத்துறையில் பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டே வராங்க. மற்ற பலருமே இருக்கிற இடம் கூட தெரியாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டால் வாய்ப்புகள் தானாக அமையுமா அப்படிங்கிறத பற்றி இப்போ வெளிப்படையாகவே ரச்சிதா பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரச்சிதா வந்துட்டு ஆல்ரெடி பிக் பாஸ் ஷோவுக்கு வரதுக்கு முன்னாடியாகவே பிரபலம் தான். அண்ட் இந்த ஷோ மூலிமா அகெயின் இன்னமும் அவங்களுடைய பிரபலம் ரெட்டிப்பாயிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ரச்சிதாவுக்கு ஒரு படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்துட்டு கிடச்சிருக்குது. இந்த படத்தோட ஒரு ஷோவில் பங்கேற்ற ரச்சிதா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றியும் அவங்களுடைய வாய்ப்புகள் பற்றியும் வந்துட்டு அதில் பேசியிருக்கிறாங்க. ஸோ அதில் அவங்க பேசும்போது பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டாலே வாய்ப்புகள் தானாக அமையும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது நம்மளோட திறமையை வெளிக்காட்டுற ஒரு கருவி தான். அதன் மூலியமாக கிடைக்கிற பிரபலத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு நாம தான் வாய்ப்புகளை அமைத்து கொள்ளணும் இந்த மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க ரச்சிதா. ஸோ இவங்களுடைய இந்த கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. பிக் பாஸ் ஷோ மூலியமாக ரசிகர்கள்கிட்ட புகழை சம்பாதித்த பல போட்டியாளர்கள் அதுக்கப்புறமா சரியான வாய்ப்புகள் இல்லாமல் தவிச்சிட்டு வராங்க. ஸோ ரச்சிதா சொன்னது கண்டிப்பாக சரிதான் அப்படிங்கிற மாதிரியா பெரும்பாலான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க. எனிவே அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதே போல் டைட்டிலில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்க பெரிய ஒரு ஆக்சுவலாக என்ன சொல்கிறது அவங்க தான்ப்பா பெஸ்ட்டு, ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த பிக் பாஸ் ஷோ நம்ம பார்த்து இத்தனை சீசன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் ஜெயிக்காத மற்றவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வாய்ப்புகள் கிடைத்து ஓரளவுக்கு ஜொலிச்சிட்டு இருக்கிறாங்க. பட் டைட்டில் ஜெயிச்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. பட் அர்ச்சனாவுக்கு கண்டிப்பாக அவங்க இப்போ வந்துட்டு விஜே மூலியமாக என்ட்ரி கொடுத்தாலுமே சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகையாக இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரையில் நடிகையாக ஜொலிக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அதுக்குண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு அவங்க முழுசாக நம்புகிறாங்க. ஸோ நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரச்சிதாவுக்கு கை கொடுத்துருக்குது. ஸோ அதே போல் இந்த சீசனில் கனவுகளோடு உள்ளே வந்த பூர்ணிமாவாக இருக்கட்டும் அர்ச்சனாவாக இருக்கட்டும், ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த பிக் பாஸ் ஷோ வந்துட்டு கை கொடுக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அர்ச்சனாவுக்கு வாய்ப்புகள் கிடைத்ததா இந்த இதுவரைக்குமே தகவல்கள் நமக்கு கிடைக்கல, பர்டிகுலர்லி இந்த ஷோ மூலியமாக. பட் பூர்ணிமா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஷோக்கு வரதுக்கு முன்னாடியாகவே பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட அன்னபூரணி மூவியில் வந்துட்டு ஒரு பாட்டில் நடிச்சிருப்பாங்க. அதே போல் செவப்பி அப்படிங்கிற மூவி கூட பார்த்தீங்கன்னா அவங்க பிக் பாஸ் ஷோக்கும் வரதுக்கு முன்னாடியே நடித்தது தான். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வெளியாகி நல்ல ஒரு பெயர் பூர்ணிமாவுக்கு கொடுத்துருக்குது. அண்ட் அதே போல் இன்னும் ஒரு சில பட வாய்ப்புகள் பிக் பாஸ் ஷோக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது. ஸோ எனிவே இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் யாரெல்லாம் ஜொலிக்க போகிறாங்க இந்த பிரபலத்தை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத